வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் எனர்ஜி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தெளிவாக வரும். அதுமாதிரி நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு நேரடியாக அந்த பேஜில் போய் பார்க்காதீங்க. ஸோ அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இன்டெப்த்தாக படிச்சுட்டு நம்ம வீடியோவை கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து லாஸ்ட்டாக வந்து முடிஞ்சு, அதில் வந்து என்னென்னா நமக்கு ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதனை தொடர்ந்து என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அதை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் இந்த டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து வந்துடும், ரைட்டுங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி நினைச்சிக்கலாம். உங்களோட நம்பர் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேண்டிடேட் இப்போ வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற நம்ம கடைசியாக ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து பார்த்துக்கிடுவோம். ஸோ இப்போ மேலே வந்து என்ன மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் உள்ள லிஸ்டட் கேண்டிடேட் எல்லாருமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னா செலக்ட் ஆனவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும் அதை நீங்கள். ஸோ ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 9000 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதில் அதிகமான லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வந்து என்னென்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சில சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இனிஷியல் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று சம்திங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 15000 கிட்ட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ நம்ம கடைசியாக பார்த்துடலாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அதனால் வந்து இது வந்து இதில் நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடச்சிருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான், ரைட்டா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஆர்டர் வந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உங்களால் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்திருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற எந்த விதமான இன்டிமேஷனும் உங்கள் வீட்டுக்கு போஸ்ட் மூலமாகவோ எது மூலமாகவும் வராது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அளவுக்கு அதிகமாக வந்து என்னென்னா இந்த வீடியோ வந்து என்னென்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் அதிகமாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் குரூப் ஃபோர் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நான் அதை காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இந்த விஷயமே தெரியாமல் ஒரு செல்ஃபோனே நுரண்டாமல் இருப்பாங்க. பாருங்கள், இண்டிவிஜுவல் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ் பை போஸ்ட், ரைட்டா? ஸோ போஸ்ட் வழியாக எந்த விதமான இன்டிமேஷனே கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரைட்டா? சரி, இப்போ ஓவராலாக எத்தனை கேண்டிடேட் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்து நான் கவுண்டிங் பண்ணேன் ஆல்ரெடி. கவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 50 பேர் இருக்காங்க, ரைட்டா? ஸோ ஓவராலாக இதில் 5 ரோ இருக்குது அப்படிங்கிற 5x250, ரைட்டுங்களா? 250 ஓவராலாக 71 பேஜ் இருக்குது. இந்த 71 பேஜில் வந்து என்னென்னா அரவுண்ட் 68 பேஜஸ், ரைட்டா? ஸோ 69 பேஜஸில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ 250 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 69 அதில் 1 வச்சுக்கிடுவோம், ரைட்டுங்களா? ஸோ 69x250 ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 17250 பேர் வந்து என்னென்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய வேகன்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 9000+ இருந்துச்சு, ரைட்டுங்களா? 9200 போட்டாலும் ஸோ எந்த ரேஷியோவில் நம்ம கால்குலேட் பண்ணி கூட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2, ரைட்டுங்களா? ஸோ ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் அந்த மாதிரி வந்து உங்களை கூட்டிருக்காங்க. ஸோ 1:2 ரேஷியோவில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக உங்களை கூட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ நிறைய பேர் இந்த பிஎஸ்டிஎம்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் என்ன செய்ய முடியாது அவங்களால, பிஎஸ்டிஎம் அப்போ ஆக்சுவலாக அவங்கள்ட்ட இருக்காது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், எக்ஸரிஸ் மேலே வந்து என்னென்னா குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் அந்த சர்வீஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா ரிஜெக்ட் ஆகலாம். அதுக்காண்டி தான் இந்த சிவி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் 1:2 அப்படிங்கிற ரேஷியோ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, ரைட்டா? நன்றி, வணக்கம்.